வணக்கம். சரி, டிவன் டிவி நேயர்களே, ராகு கேது பெயர்ச்சி நீங்கள் அவளோடு எதிர்பார்த்துட்ருக்கோம் ஒரு சுபமான பெயர்ச்சி தான் இந்த ராகு கேது பெயர்ச்சி. நாம் திருக்கணித முறைப்படியும் ராகு கேது பெயர்ச்சி டேட் மாறும். வாக்கைப்படியில் மாறக்கூடிய நாள் வந்து 13/2/2019 மாசி 1ஆம் தேதி புதன்கிழமை ராகு கேது பெயர்ச்சி நடக்குது. இந்த ராகு கேது பெயர்ச்சிங்கிறது ரொம்ப ரொம்ப நவகிரகத்திலே முக்கியமான பெயர்ச்சி. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு முக்கிய காரணம் இருக்குது. மிக அதிக நாள் கழித்து பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகத்தில் ராகு கேது பெயர்ச்சியும் ரொம்ப ஒன்று. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்களா, ரெண்டே ரெண்டு காரணம் தான். ஒன்று, சனி பகவான் வந்து 2.5 வருஷம் இருக்கா பெயர்ச்சி ஆவார். அடுத்தது ராகு கேது 1.5 வருஷம் இருக்கும். அதுக்கடுத்து குரு பெயர்ச்சி. இந்த மூணு பெயர்ச்சியுமே நாம் கவனமாக பார்ப்போம். ஏன்னா இந்த மூணு பெயர்ச்சியும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நன்மையை தரக்கூடிய பெயர்ச்சிகள். சரி, ராகு கேது வந்து சுபகிரகமாக அசுபகிரகமானு எடுத்துட்டா அவங்க அசுபகிரகம் அப்படின்னு ஒரு வழியில் முடிச்சுக்க முடியாது. ஏன்னா ராகு அந்த அளவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ராகு மாதிரி ஒரு சுபகிரகம் உலகத்தில் யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லலாம். அந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை ஈஸியாக கொடுப்பார், ரொம்ப எளிமையாக கொடுப்பார். சரி, அதுக்கப்புறம் கேது. கேது பகவான் கெடுக்கிற கிரகம்னு சொல்லி பயப்படுத்திட்டு இருக்காங்க. அது உண்மையா அப்படின்னா, ஞானத்தை கொடுப்பார், கெடுக்க மாட்டார். இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்களா விஷகிரகங்கள். அப்போ இந்த ரெண்டு விஷகிரகத்தோட தன்மை என்னன்னா, கண்டிப்பாக அதுக்குள்ளே கொஞ்சம் விஷம் இருக்கும். அதாவது நம்ம பெரியவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படிம்பாங்க. இந்த ராகு கேதுக்கிட்ட கரெக்டாக நீங்கள் வழிபாடு ஃபாலோ பண்ணிங்களா, வெற்றி உங்களுதாகவே இருக்கும். கட்டாயங்க, ராகு கேதுவும் நீங்கள் கரெக்டாக அவங்களோட அதிதேவதி கடவுள்களை வணங்கினீங்களா, மிக மிக நன்மைகள் தரும். பொதுவாக ராகு ஓட அதிதேவதை யாருன்னா காளியம்மனை சொல்லுவாங்க. காளியம்மனை ராகு காலத்தில் வணங்கினா ரொம்ப ரொம்ப நன்மை. துர்க்கையும் வணங்கலாம். கேது பகவானுக்கு விநாயகர் பெருமானை வணங்கினா ரொம்ப ரொம்ப நல்லது. பார்த்திங்களா, சித்திரகுப்தர் வழிபாடு கேதுக்கு ரொம்ப சிறந்தது. காஞ்சிபுரத்தில் இருக்க சித்திரகுப்தர் வழிபாடு, இந்த வழிபாடு நீங்கள் பண்ணிங்கன்னா கட்டாயம் பிரச்சனைகள் தீர்த்துக்கலாம். ராகு கேது பெயர்ச்சியப்போ விசேஷமாக இருக்கும் திருத்தலங்கள் எது எதுன்னு பார்த்தீங்களா, திருநாகேஸ்வரம், கீழப்பெரும்பலம், அதே போல் பார்த்திங்கன்னா திருப்பாம்புரம். இந்த மூணு ஸ்தலங்களும் ரொம்ப விசேஷமான விழா கோலம் பூண்டிருக்கும் ராகு கேது பெயர்ச்சி அன்று. அதே காலகஸ்தியும் ரொம்ப விழா கோலம் போட்டிருக்கும். இந்த கோவில்கள் எல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கண்டிப்பாக வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. இல்லைங்க, என்னால் அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது, வேறு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள், அன்றைக்கி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படலாம். அப்போ உங்களுக்கான பதில் என்னென்னா, ராகுவோட அதிதேவான காளியம்மனை வணங்கிக்கோங்க, கேதுவோட அதிதேவதையான விநாயகரை வணங்கிக்கோங்க. இவங்கள கரெக்டாக நீங்கள் வணங்கினீங்கனாவே இவங்களோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சிரும். அதாவது வெளியிடங்களுக்கு போக முடியாதவங்க இந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்கள். ஆனால் நிஜமாக எப்பவுமே ஒரு கிரகம் பெயர்ச்சி ஆச்சுன்னா கட்டாயம் நம்ம இந்த முக்கிய ஸ்தலமான திருநாகேஸ்வரம், கீழப்பெரும்பள்ளம், திருப்பாம்புரம், காளகஸ்தி, இந்த 4 கோவிலில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. முடிந்தால் 4 கோவிலுக்கும் கூட போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. யாரெல்லாம் சிக்கல் அப்படிங்கிறாங்களோ அவங்கெல்லாம் போயிட்டு வாங்க. மேக்சிமம் என்ன பொறுத்தவரைக்கும் சிக்கலுங்கிறது பெருசாக ஒன்றும் இல்லை. ராகு சிக்கல் கொடுத்தா கேது அதை நிவர்த்தி பண்ணிவிடுவார். அந்த மாதிரி ஒரு மேஜிக் தான் இவங்க ரெண்டு பேரும் பண்ணுவாங்க. இவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு தனித்துவமான விஷயத்த நாம் இன்றைக்கி பார்க்கலாம். அதே போல் ராகு கேது எங்கேருந்து எங்கே இடப்பெயர்ச்சி ஆகிறான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ராகு பகவான் உங்களுக்கு கடகத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். கடகம் சந்திரனோட இடம், இப்போ போகிற இடம் மிதுனம், மிதுனம் புதனோட இடம். ஓகே, இது வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் அதை பற்றி பேசலாம். கேது பகவான் எங்கேருந்து எங்கே இடம் மாறுறாருன்னா, கேது பகவான் வந்து மகரத்தில் இருக்க சனி பகவானோட வீடு. அங்கிருந்து மறுபடியும் எங்கே மாறுறாருன்னா குரு பகவானோட வீடான தனுஷு வீட்டுக்கு மாறார். ராகுவோட நட்சத்திரம் திருவாதிரை இருக்கிற வீடு தான் மிதுனம், அந்த வீட்டுக்கு ராகு போகிறார். கேதுவோட நட்சத்திரமான மூல நட்சத்திரம் இருக்கிற வீடான தனுஷுக்கு கேது பகவான் போகிறார். இதுதான் ரொம்ப சிறப்பு. அப்போ திருவாதிரையோட அதிதேவ நட்சத்திரத்தோட கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான். சிவபெருமான் வணங்கினா ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தது இங்கே பார்த்தீங்களா, கேது மூல நட்சத்திரம் கேது பகவானுக்கு. இந்த மூல நட்சத்திரத்தில் அவர் அதிதேவ பிறந்த கடவுள் யாருன்னா ஆஞ்சநேயர். நிஜம், அப்போ ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம். அப்போ நீங்கள் சிவபெருமானையும் ராகு கேது அப்போ வழிபாடு பண்ணலாம், ஆஞ்சநேயரையும் வழிபாடு பண்ணலாம். அப்போ உங்களுக்கு பரிகாரம் செய்யணும்னு நினச்சி இல்லை ஒரு கோவிலுக்கு போகணும்னு நினச்சிங்களா, ராகு கேதுக்கு இத்தனை கோவில்கள் இருக்குது.
அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இது மட்டும்தானா, ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தனித்தனி கோவில்கள் இருக்குது, அதை பற்றி தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். நேர்களே, ராகு பகவானும் கேது பகவானும் எப்படி வந்தாருங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ராகு கேது வந்து பார்த்திங்களா எப்படி உருவானா, சுபர்பனு அப்படிங்கிற ஒரு அசுரன் வந்து அந்த திருப்பால் கடைஞ்ச இடத்துல அவரும் கடைஞ்சிட்டு இருந்திருக்காரு. கரெக்டாக என்ன கிடைச்சது, அமுதம் வந்துடுச்சு. அமுதம் கிடைத்த உடனே இவருக்கு ஒரு சுக்கராச்சாரியருக்கும் சுபர்பனுக்கும் ஒரு நட்பு உண்டு. சுக்கராச்சாரியர்கிட்ட கேட்குறாரு, சுவாமி எனக்கும் அமுதம் சாப்பிட்லாமா, அனுமதி கிடைக்குமா அப்படின்னு. ஓகே, நீ எதுவும் பேசாமல் அமைதியாக நான் சொல்கிற இடத்துல உட்காந்துக்கங்கிறாரு. இவர் என்ன பண்ணிடுறாருன்னா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் போய் உட்காந்துடுறாங்க. சுபர்பனு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் உட்காந்துறாரு. இடையில் உட்காந்த உடனே என்ன பண்ணிடுறாருன்னா, பெருமாள் தான் மோகினி அவதாரம் எடுத்து அமுதத்தை எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு. அமுதம் கரெக்டாக அவங்களுக்கு வரும்போது இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, சுபர்பனு வாங்கின உடனே உடனே சாப்பிட்டார். ஆக்சுவலாக அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் சாப்பிடும்போது ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு சாப்பிடுவாங்கன்னு அவங்களுக்கு ஒரு ஐதீகம். இவர் அசுரங்கும் போது இவருக்கு வந்த உடனே ஓகே அப்படின்னு சாப்பிட்ட உடனே சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு சந்தேகம் வந்துருச்சு. உடனே பெருமாள்கிட்ட தகவல் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இவர் வந்து நம்பால் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே டைமில் காட்டுறாங்க. உடனே என்ன நடக்குதுன்னா, பெருமாள் வந்து தன்னோட சக்கரத்தை எடுத்து கோபத்தில் டக்குன்னு இவர் தலையை வெட்டிடுறாரு. இந்த தலையை வெட்டின மட்டும் இல்லாமல் அந்த திருப்பால் கடலை கடைஞ்ச மேருமலைக்கு வந்து கயிறாக பயன்படுத்தினா வாசுகி பாம்போட தலையும் கட் ஆகிடுது. அச்சோயோ, இது ரெண்டும் இதாகிடுது, என்ன பண்ணுறோன்னு. சரி, இவங்க பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் உயிரோடு தான் இருக்காங்க, ஏன்னா அமுதத்தை சாப்பிட்ட உடனே இவங்க சிரஞ்சீவி என்றும் தீர்க்காயலோடு இருக்காங்க இல்லையா. சரி, இவங்க என்ன பண்ணலான்னு உடனே டக்குன்னு யோசித்தோடனே பாம்பு தலையும் மனித தலையும் மாற்றி விட்டுறாங்க. அதாவது பாம்பு உடலுக்கு மனித தலையும் மனித உடலுக்கு பாம்பு தலையும் வச்சிட்றாங்க. அப்போ இவங்க தான் ராகு கேது அப்படிங்கிற விஷயத்தில் வர்றாங்க. சரி, இந்த ராகு கேது வந்த உடனே சரி இவங்க வந்துட்டாங்களே இவங்களுக்குன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது தான், சரி நவகிரகத்தில் இவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னோடனே இவங்களுக்கெல்லாம் சொந்த வீடெலாம் கொடுக்க முடியாதுங்கிறாங்க. அப்போ இவங்க என்னென்னா சாயா கிரகம் அப்படின்னு பேர். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 3 மணி நேரம் ராகு கேதும் எடுத்துக்கோங்க, 1.5 மணி நேரம் ராகு காலமும் 1.5 மணி நேரம் குளிக காலமும் எடுத்துக்கோங்க. இப்போ 3 மணி நேரம் கழிச்சுட்டே வந்துகிட்டே இருந்தீங்களா, ராகு கேதுக்கும் சேத்தனா மாதிரி பார்த்தீங்களா 7/3 21 மணி நேரம் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சி எடுத்துக்கோங்க. அதனால தான் இந்த ரெண்டு கிரகமும் நேருக்கு நேர் பார்வையில் இருப்பாங்க. இவங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்த மாதிரி தான் இருப்பாங்க, பிரிஞ்சே இருக்க மாட்டாங்க. இவங்க தான் கொடுக்கக்கூடிய யோகம் தான் கால சர்ப்ப யோகம், நாகதோஷம், புத்திர தோஷம். இந்த மாதிரியான தோஷங்களை கொடுக்கறதுல இந்த கிரகங்கள் ரொம்ப தலைமையான கிரகமாக இருக்குது. அதே போல் யோகத்தை கொடுக்கறதுலையும் இந்த கிரகம் தான் தலைமையான கிரகமாக இருக்குது. ராகு கேது என்ன பண்ணுன்னா, எதையும் சந்தேகத்தோடு தான் பார்க்கும். எதனால், இப்போ அவர் காட்டி கொடுத்ததுனால அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருக்கும் இல்லையா. யாருக்காக இருந்தாலும் ஒரு டைம் அந்த டவர், அதுக்கப்புறம் நம்மளை யாராவது பார்க்குறாங்களான்னு ஒரு சந்தேகம் இருக்கும். அதனால தான் நாகதோஷத்துக்கு நாகதோஷமாக திருமணம் பண்ணுறது, அந்த சந்தேகம் அவங்களுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. நிறையா ஃபேமிலி நாகதோஷம் என்ன பண்ணும் அப்படின்னு நினச்சிடுவாங்க, நாகதோஷம் எதுவும் பண்ணாது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும். இந்த ராகுக்கு ஏதோ தோஷம் வலிமையாக இருக்கிறவங்க, இந்த தசாபதி இருக்கிறவங்க தான் தவறான செயலுக்கு முன் உதாரணமாக இருப்பாங்க. என்ன தவறான செயல்னா, தற்கொலை என்ன பண்ணுறதுல இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதாவது யாருன்னா, ராகு திசையும் கேது திசையும் நடக்கும்போது தான் அந்த மாதிரி எண்ணங்கள் அதிகரிக்கும். அதனால தான் நம்ம ஆளுங்கள்லாம் அந்த காலத்திலே சொன்னாங்க, ஒரு பலி கொடுத்துருங்க, அந்த ராகுக்கு ஏதோ வரும்போது பலி கொடுங்க அப்படிம்பாங்க. இதே வந்து பார்த்திங்களா, மற்றவங்க வந்து பார்த்திங்களா, அதாவது நான்வெஜ் சாப்பிடாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கட்டாயம் பூசணிக்காய் பலி கொடுத்துருவாங்க, இல்லைனா எலுமிச்சம்பழத்தையாவது அறுத்து அந்த பூஜையை பண்ணிவிடுவாங்க. கட்டாயம் இந்த பூஜை ராகுக்கேது நடக்கும்போது இதை செய்யாமல் இருக்கிறது வாய்ப்பே இல்லை, ஏன்னா இவங்க விஷகிரகம் அப்படிங்கிறதுனால. அப்போ ராகுக்கேதுக்கு அந்த ஸ்தான பலனை கொடுத்தது யாருன்னா, உண்மையால சொல்லணுமா தான், சுக்கராச்சாரியார் தான். அப்போ அந்த சுக்கரனோட வீடு யாருன்னு பார்த்திங்களா, ரிஷபமும் துலாமும். இந்த ரெண்டு வீட்டுக்கும் அவர் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக எப்போவுமே இருப்பார். அதனால் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அவர் அதிக நன்மைகள் தருவார். அவருக்கு கெட்ட ஸ்தானங்கள் இருந்தாலும் நன்மையை தருவார். அதனால் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ராகு கேது, இவங்க ராசியில் ராகு உட்காந்தாவோ இல்லை கேது உட்காந்தாவோ அதீத நன்மைகள் நடக்குங்கிறதுல ஆச்சரியமே இல்லை. இதுதான் ஜோதிட தருமம், என் அறிவு கேட்டுனது. இன்னும் நிறையா விளக்கங்கள் இருக்குது, நம்ம பார்க்கலாம். தைரியமான எண்ணம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, மிக சிறப்பான ஒரு ராகு கேது பேச்சு தான் நீங்கள் இப்போ சந்திக்க போகிறீங்க. என்ன ரீசன்னா, கேது பகவான் உங்கள் ராசிக்கே வரப்போகிறார், ராகு பகவான் 7 இடத்துல வரப்போகிறார். இந்த ராகு 7 இடத்துலையும் கேது ஜென்மத்திலையும் இருக்கிறது அலைச்சல் சிக்கல் அப்படின்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த பயத்தெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு சொல்கிற விஷயத்த கவனமாக கேளுங்க, ரொம்ப முக்கியமான
விஷயந்தான் இதெல்லாம். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, எப்போவுமே ராகு கேது ஏழாம் பார்வையாக இருந்தால் நம்மளை இன புரியாத ஒரு பயத்தையும் ஒரு கருமை நிறமான ஒரு விஷயத்தையும் கொண்டாந்து விட்ருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு அது அதோ அதுதான் இவங்கள பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இவங்க கூட இருக்காங்கனாவே நம்மளுக்கு நம்மளோட விஷயத்த இருக்கும், ஆனால் அது இல்லாத மாதிரி பண்ணுவார். எஸ் ஏ சூர்யா மாதிரி பேசுகிறேன்னா என்ன பண்ணுறது, இருக்கும் ஆனால் இல்லாத மாதிரி. அப்படின்னா உங்களோட நல்ல விஷயம்லாம் இருக்கும், ஆனால் வெளியே உலகத்துக்கு அது தெரியாது. அந்த விஷயந்தான் இந்த ராகுக்கேது பயிற்சியில் உங்களுக்கு நடத்துறதுக்கு தயாராக இருப்பாங்க. அதுலேருந்து நீங்கள் மீறி வெளியே வர்றதுக்கான வேலையை தான் நான் இப்போ சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள். கட்டாயம் மகானோட கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அருகாமையில் இருக்கும் மகானோட கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. ஏன் மகானோட கோயிலுக்கு போகிறோன்னா, கேது பகவான் ஞானக்காரகன், அங்கே யாரோட வீட்டில் இருக்கிறார், குருவோட வீட்டில் இருக்கிறார். அப்போ இந்த வழிபாடு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஞானத்தை அதிகப்படியான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார். நீங்கள் எல்லாத்துலேயும் தெளிவாக முடிவு எடுக்கலாம், இல்லைன்னா ஒரு தெளிவு இல்லாமல் ஒரு குழப்பம் கொடுத்துருவார், சந்தேகப்பட வச்சுருவார் எல்லாத்தையுமே. ராகுக்கேது இருந்தாவே இந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். அந்த விஷயம் நடக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறது. ராகு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கோபம் ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ராகுக்கேது பெயர்ச்சியப்போ சனி பகவானும் உங்கள் கூட தான் இருக்கார். ஏழரை சனி வேறு நடந்துட்டு இருக்குது. இப்போ பத்தாவதுக்கு கேது வேறு வந்துட்டார். ஐயோ ஐயோ இத்தனை சிக்கல் வந்து நான் எப்படி சமாளிப்பேன் அப்படின்லாம் ஒரு பயமும் வேண்டாம். ஓகே, ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்களா, கட்டாயம் சித்தர்குப்தர் ஆலயத்துக்கு நீங்கள் மறக்காமல் போயிட்டு வாங்க. கேதும் உங்கள் கூட இருக்கிறதுனால அவரை போய் தரிசனம் பண்ணிடுங்க. சித்தர்குப்தரை மறக்காமல் போயிடுங்க. காஞ்சிபுரம் அதாவது பஸ்ஸை விட்டு இறங்கினோடனே பக்கத்தில் தான் கோவில் இருக்குது. நீங்கள் யாரை கேட்டாலும் சித்தர்குப்தர் கோயில் சொல்லிவிடுவாங்க. மறக்காமல் போய் அவர் தரிசனம் பண்ணிட்டு வந்துருங்க. இந்த 1.5 வருஷத்தில் என்னை பொறுத்தவரைக்கும் 1.5 மாதத்தில் போயிட்டு வந்துருங்க. அந்த ராகுகேது பெயர்ச்சியாகி 1.5 மாதத்தில் போயிட்டு வந்துருங்க. அதாவது தமிழ் புத்தாண்டுக்குள்ளே போயிட்டு வந்துருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் அவ்வளோ தூரம் குழப்பிக்கிட்டு இருப்பாங்க, தமிழ் புத்தாண்டுக்குள்ளே போயிட்டு வந்துருங்க. சரிங்களா, ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். இதை மட்டும் செஞ்சுருங்க, இது ரொம்ப முக்கியம், மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கடுத்தது என்னென்னா, எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் உங்கள் மனைவி நண்பர் இவங்க ரெண்டு பேர்த்தையும் கேட்டு முடிவு பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது தரும். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், பெண்ணாக இருந்தால் கணவர், அந்த விஷயம் ஞாபகப்படுத்தணும் இல்லையா. கேட்டு முடிவு பண்ணுங்கள், டக்குன்னு முடிவு பண்ண வேண்டாம். அந்த ஒரு விஷயம் மட்டும், ரெண்டு விஷயம் மட்டும் ஞாபகத்தில் வச்சுருந்தீங்கன்னா அதிகமான நன்மைகளை நீங்கள் தக்க வச்சுக்கலாம். மிதனத்தில் இருக்கிற ராகுவால் எந்த மாதிரி நன்மைகள் நீங்கள் அவங்களுக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நன்மைகள் கொடுப்பாரு. அதுதான் முக்கியமான விஷயம். என்னன்னா, ராகு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. எதெல்லாம் தடை கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் உடச்சி இந்தாப்பா வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. இதுதான் ராகுவோட வேலை. இதை நீங்கள் கவனிச்சிங்களா நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இந்த ராகு அத்தனை அற்புதங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். மேஜிக்கான விஷயங்கள் நிறையா தரும், ஆச்சரியமான விஷயங்கள் தரும், திடீர் திடீர்னு நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் கொண்டாந்து இந்தாப்பா அதை வச்சுக்கோ, நீ கேட்டுட்டு இருந்த எவ்வளோ காலம் அப்படின்லாம் கொடுப்பாரு. இந்த மாதிரி நன்மைகள்லாம் ராகுவால் கிடைக்கும். அதை அந்த நேரத்தில் சந்தேகப்பட்டு இது வேணுமா வேண்டாமான்னு அவாய்ட் பண்ண வேணாம். இவ்வளோ காலம் யோசிச்சோம், அப்போ கடையில் இப்போ கிடச்சி நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டாங்க. இப்போ அதை தக்க வச்சுக்க பார்த்துக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம், இதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷமான நேரம். இதெல்லாம் கவனிச்சிட்டிங்களா தான் வெற்றிகள் தானாக உங்கள் கையில் அப்படியே வந்து தங்க வச்சுக்கலாம். ஓகேவா. செகண்டு, கேது எப்போவுமே கூடவே இருக்கிறதுனால என்ன பண்ணுவார்னா, இனம் புரியாத ஒரு பயத்தையும் தயக்கத்தையும் கொடுப்பார். ஃபஸ்ட்டு தயக்கம், அப்புறம் பயம், இந்த ரெண்டும் சேர்த்தே கொடுப்பார். வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சலுப்பு, ஐயோ அது வந்து நஷ்டமாயிட்டா என்ன பண்ணுறோம், ஒரு பயம், இந்த மாதிரி விஷயம், இது நடந்துட்டால் என்ன பண்ணுறது, இந்த ரெண்டையும் சரி பண்ணுறதுக்கு கட்டாயம் சித்திரகுப்தர். ஏற்கனவே சொல்லிட்டேன், மீண்டும் சித்திரகுப்தர் தான் இந்த விஷயத்தை சரி பண்ணுறதுக்கு நான் சொல்லி ஆகணும். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ராகுவால் நன்மை மட்டும்தான் கிடைக்கும், கெடுதல் கிடைக்காது. கேது கூடவே இருக்கிறனால கொஞ்சம் யோசித்து பண்ணால் வெற்றி வந்துடும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்ற கிரகமெல்லாம் பயப்பட தேவையில்லை. குரு இடமாற்றம் வரப்போகிறார், அதிசாரமாக உங்களுக்கு வந்துட்டு போவார். அந்த நேரத்தில் குரு சனி கேது மூணு பேரும் உங்களை நடத்துவாங்க. இந்த காலகட்டத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக விட்டுருவார். இந்த குரு வந்த உடனே உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ கிடச்சிரும். ஏன்னா அவர் சொந்த வீட்டுக்கு வரார் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவீங்க. அந்த காலகட்டத்திலாமே அதிக நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும், அதை நீங்கள் தக்க வச்சுக்கோங்க. அது எதுன்னு இப்போ நான் சொல்லிடுறேன், சரிங்களா, கவனமாக குறித்து வச்சுக்கோங்க. 13/3/2019 முதல் 18/5/2019 வரை குரு பகவான் அதிசாரமாக இடப்பெயர்ச்சி ஆகிறார். அந்த இடப்பெயர்ச்சிங்கிறது உங்களுக்கு பல அதிசயங்களை நிகழ்த்தி காட்டும். அந்த நன்மையை நீங்கள் தக்க வச்சுக்கலாம். அதனால் அந்த டேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 2 மாத காலாகவும் பல சுபமான விஷயங்கள் உங்களுக்கு நடத்தி கொடுக்கும். அது அதிக நன்மை தானே, அப்போ அதை நீங்கள் தக்க வச்சுக்கலாம். பயம் தேவையில்லை, அதனால் வெற்றி உங்களுதாகவே இருக்கும். ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம்தான் அது.
அதே சமயத்தில் ஒரு விஷயத்தில் கவனம் இருக்கணும், தனுசு ராசி நேயர்கள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நெருப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அக்னி சம்மந்தமான விஷயங்களில் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப முக்கியம், மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. குடும்பத்தார் கூடயும் நண்பர்கள் கூடயும் கொஞ்சம் அனுசரணை பழகிக்கோங்க. எந்த ஒரு விஷயம்னாலும் உடனே உங்கள் ஆள் மனசுக்குள்ள கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறம் பதில் பேசுங்க. உடனே எந்த ஒரு விஷயம் வார்த்தை எஞ்சிடாதீங்க. தீயினால் சுட்ட பொன் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு, திருவள்ளுவர் சொன்ன குரல் தான். அதனால் பேச்சில் நிதானம் தேவை, அதை மட்டும் கற்றுக்கிட்டீங்களா இந்த ராகுக்கேது பயிற்சி அனைத்து அற்புதங்களையும் உங்களுக்கு தரும். அதே போல் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது, வெற்றி தரக்கூடிய ஒரு ராகுக்கேது பயிற்சியாக தான் இருக்குது. கன்னி பெண்களுக்கு இந்த அதிசார குறிப்பெயர்ச்சியில் பல மேஜிக்குகள் நடக்கும், அந்த டைமில் முயற்சி பண்ணிக்கலாம், அதிக வெற்றிகள் கிடைக்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அதே போல் வியாபாரிகளுக்கு விழிப்புணர்வோடு இருந்தீங்களா அதிக அதிகமான வெற்றியை தக்க வச்சுக்கலாம். ராகு உங்களுக்கு நன்மையை தராரு, கூட்டு தொழில் புரியவங்களுக்கு இரட்டிப்பு லாபம் தராரு, அதனால் கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு அதிக லாபம் தராது. ஒரு சில பேர் துணைவியார் பெயரில், அதாவது மனைவி பேரில் தொழில் பண்ணிகிட்ருப்பாங்க, அவங்களுக்கு ரெண்டு மடங்கு லாபம் கொடுக்கும். ஏன்னா இந்த மாதிரி நேர கட்டத்தில் அது ரொம்ப முக்கியத்துவம். அதே போல் இல்லை சார் நான்லாம் சொந்தமாக தான் பண்ணுறேன், நான் வேலைக்கு தான் போகிறேன், நான் சம்பளம் தான் வாங்கிட்டுருக்கேன், நான் இதில் எப்படி எனக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வி கேட்குறவங்களுக்கு சம்பள கவர் அப்படியே அவங்ககிட்ட கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையாகிற பணத்தை நீங்கள் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது, இவ்வளோ காலம் அதான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறீங்க. அது முக்கியம் இல்லைப்பா, அப்போ இப்போ முக்கியத்துவம் கொடுங்க. இந்த மாதிரியான மேஜிக் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சார் எனக்கு கண்ணு கல்யாணம் ஆகலை ஆனால் நான் சம்பள கவர் வாங்குறேன்னு நான் என்ன பண்ணுறேன்னா, கண்டிப்பாக உங்கள் பெற்றோர்கிட்ட கொடுத்து வாங்கிக்கோங்க. இந்த பழக்கத்தை நீ தக்க வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இன்னொரு சில பேர் கேள்வி வரும், நான் அக்கௌண்ட்டில் தான் பணம் போடுறாங்க நான் என்ன பண்ணுறலான்னா, உங்கள் அக்கௌண்ட்லேருந்து உடனே அந்த சம்பள பணத்தை ஸ்கிப் பண்ணி விட்ருங்க வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு, அவங்களோட ஏடிஎம்மை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, இஷ்டம் போல் செலவு பண்ணலாம். ஓகேவா, ஒன்றும் பயந்துக்கு தேவையில்லை. இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா நிறையா நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். பொதுவாகவே தனுசு ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு கட்டாயம் தேவை, நெருப்பு விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. இந்த மறுக்கிறதுக்கில் முக்கியமாக திருச்செங்கோடு மறக்காமல் போயிட்டு வந்துடுங்க, பலி கொடுக்கறத மறந்துடாதீங்க. இந்த விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்களா அதிகமான வெற்றிகளை நீங்கள் தக்க வச்சுக்கலாம். வணக்கம் ஸ்ரீ டிவன் டிவி நேயர்களே, என்னப்பா முன்னதான் வணக்கம்னு ஆரம்பித்தா மறுபடியும் ஒரு வணக்கமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக இந்த வணக்கம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்களா, ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் இந்த வணக்கம் நான் சொல்லியிருக்கேன். என்ன அப்படிங்கிறீங்களா, ராகு கேது பயிற்சிக்காக சேலத்தில் ஒரு பிரம்மாண்ட யாகம் பண்ண போகிறேன். சேலத்தில் ஒரு பிரம்மாண்ட யாகம் நடக்கும், 12 ராசிக்காரருமே இதில் கலந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் ஒரு அன்பு கட்டளை என்னென்னா, தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க மட்டும் இதில் கலந்துக்கோங்க. வியாபாரிகள், தொழில் பண்ணுறவங்க, சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க மட்டும் இதில் கலந்துக்கலாம், அவங்களுக்கான மட்டும்தான். இதில் எத்தனை பேர் கலந்துக்கலாங்க ஒரு விஷயமும் சொல்லியிருந்தா, 235 பேருக்கு மட்டும் கலந்துக்கலாம். ஓகேவா, இதுக்கான கட்டணம் என்னங்கிறது நான் தெளிவாக சொல்லிடுறேன், 235 பேர் மட்டும் கலந்துக்கலாம். இதுக்கான கட்டணம் என்னங்கிறது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர், இதிலே நம்பர் கொடுத்துருப்பேன், வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், வேணா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நேரம் அதிகமாகறதுனால சொல்ல வேண்டாம், உங்களுக்கு தெரியும் கீழே ஸ்கிரிப்டில் இருக்குது, இல்லைனா வரும்போதே பாருங்கள் அதில் நம்பர் வரும், வாட்ஸ்அப் நம்பர்னு வரும், இதில் டைட்டில்லே பார்த்தீங்களா இருக்கும், பார்த்துக்கோங்க. அந்த நம்பருக்கு மெசேஜ் போடுங்க நான் கலந்துக்கிறேன் அப்படின்ட்டு. அதில் கலந்துக்கும் போது ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னென்னங்கிறத நான் தெளிவுபடுத்துகிறேன். உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், ப்ளஸ் நீங்கள் என்ன தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், நீங்கள் சொந்தமாக என்ன தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற விஷயம், உங்களுக்கு அந்த தொழிலில் என்ன மாதிரி விஷயங்கள் தேவை அப்படிங்கிற விஷயத்தையும் எழுதிடுங்க. இது ஒரு வித்தியாசமான, இந்தியாவிலலாம் உலகத்திலே புதிய முறையில் இந்த யாகம் நடக்குது, விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்த ஒரு யாகமாக இது நடக்கும். கண்டிப்பாக கடவுளோட அனுகிரகமும் நடக்கும், உங்கள் அந்த இடத்துலையே நீங்கள் அந்த வைப்ரேஷனை உணரலாம். அந்த மாதிரியான ஒரு பூஜை தான் இந்த பூஜை. இந்த பூஜைக்கான மற்ற டீட்டெயில்கள் நீங்கள் இந்த விஷயத்தை அனுப்புனீங்களா, கட்டாயம் நான் உங்களுக்கு அதில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவேன். ஓகேவா, இதுக்கான கட்டணம் எல்லா விஷயமும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், இதை பப்ளிக்காக சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரகசியம் இருக்குது. ரொம்ப அதிக கட்டணம்லாம் இல்லை, ரொம்ப ரொம்ப குறைவான கட்டணம் தான், நீங்கள் எதிர்பார்க்குற அளவு கட்டணம் இருக்காதுங்கிறதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன். இந்த கட்டணம் அந்த பூஜைக்கான கட்டணம் தான். ஓகேவா, இந்த 235 பேரும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இணைக்க போகிறேன். ஓகேவா, இது என்ன ஒரு காலகட்டம்னா, இந்த ராகுகேது பயிற்சி என்றைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்களா, 13/2/2019 அன்றைக்கி நடக்குது. நீங்கள் என்றைக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்களா, இந்த வீடியோ வந்த ஒரு 1 weekக்குள்ளே நீங்கள் பண்ணிடணும். இதெல்லாம் யார் பார்த்துட்டு முதல்ல வர இந்த 235 பேரை மட்டும்தான் என்னால் எடுத்துக்க முடியும். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அந்த 235 பேர் முதல்ல யார் வரீங்களோ அவங்கள மட்டும்தான் நான் எடுத்துக்க முடியும். நீங்கள் தொழிலில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, தொழிலில் 100% வெற்றி தேவைன்னு நினைக்கிறவங்க மட்டும் என் கூட இணைஞ்சிக்கலாம்,
நீங்கள் நம்ம இப்போல்லாம் எப்போவுமே இணைஞ்சிக்கிட்டு இருக்கலாம். இந்த 235 பேரும் வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்பாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு வருஷத்துக்கு இந்த 1.5 ராகுகேது பயிற்சியிலேருந்து அடுத்த ராகுகேது பயிற்சி வரைக்கும் உங்களை நான் உங்கள் கூடயே தொடர்பில் இருப்பேன். கண்டிப்பாக உங்களோட வெற்றியை நீங்கள் எல்லாத்துக்கூடையும் பகிர்ந்துக்கலாம். இதில் இந்த பூஜையில் கலந்ததுக்கு நான் இந்த நேரத்தில் இந்த கோலை நான் அச்சீவ் பண்ணிட்டேன், இந்த வெற்றி அடைஞ்சிட்டேன், இந்த விஷயத்தை வந்து நான் இவ்வளவு சீக்கிரம் அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் பப்ளிக்காக சொல்லலாம். அந்த அளவுக்கு தைரியமான ஒரு ஓப்பனான ஒரு விஷயம் தான் நான் பண்ண போகிறேன். அதனால தான் ஒரு குரூப் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து அந்த குரூப்பில் உங்களை எல்லாம் இணைக்க போகிறேன். ஓகே, ஒரு குறைவான கட்டணம் மட்டும்தான். அங்கே என்னென்ன நடக்குங்கிறத நான் தெளிவுபடுத்துகிறேன். அங்கே ஹோமம் நடக்கும். அதே போல் வந்து பார்த்திங்களா நிறையா நன்மை தரக்கூடிய விஷயங்கள், உங்கள் நீங்கள் அந்த இடத்துலையே உணரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களோட தொழிலுக்கான பவரை அங்கேயே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் தொழிலுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை விஷயங்களும் கடவுள்கிட்ட நீங்கள் உடனே பெற்று வாங்குற அந்த அனுபவத்தை நீங்கள் தக்க வச்சுக்கலாம். இந்த ஹோமத்தின் மூலமா தலை சிறந்த ஹோமம் பண்ணுற உங்களிருந்து செலக்ட் பண்ணி ஒரு எத்தனை பேர், 10 பேர் வராங்க, 10 குருமார்கள் வராங்க. உங்களுக்கான பூஜைகள் அங்கே நடக்கும். இந்த பூஜையில் ஒரு நபர் மட்டும்தான் கலந்துக்கணும். அந்த பிஸ்னஸ் மேன், யார் பேரில் கம்பெனி இருக்குதோ, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், யார் ஓனரோ அவங்க தான் கலந்துக்க முடியும். யார் சைனிங் அத்தாரிட்டி இருக்கோ அவங்க தான் கலந்துக்க முடியும். இது முழுக்க முழுக்க தொழில் பண்ணுறவங்களுக்கான ஒரு கோமம். இது புதிய முறையில் நாங்கள் பண்ண போகிறோம். அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு சந்தோஷமான விஷயம். இந்த ஹோமம் மிக சிறந்த ஒரு ஹோமமாக இருக்குங்கிறதுல நான் நம்புகிறேன். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தால் கட்டாயம் வாட்ஸ்அப்பில் நான் தொடர்பு கொள்ளுங்கள். கட்டாயம் நம்ம தொழிலில் 100% இல்லை, மிக பிரம்மாண்டமாக இந்த 1.5 வருஷத்தில் ஜெயிக்க போகிறோம். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.